அழகா நிகழ்ச்சியில நம்ம ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்குலாம் போய் அங்க இருக்கிற செஃப் வந்து நமக்காக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எஸ்ஆர்எம் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்க இருக்கிற செஃப் வந்து நமக்காக என்ன டிஷ்லாம் ப்ரிப்பேர் பண்ண போறாருன்றத தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம எஸ்ஆர்எம் ஹோட்டலுக்குள்ள வந்தாச்சு. செஃப் வந்து நம்ம கூட இருக்காரு. அவர் இன்னைக்கு நமக்காக ஸ்பெஷலா என்ன டிஷ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ செஃப். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ண போறோம்? இன்னைக்கு நான் பண்ணது ஃபிஷ் பெப்பர் சால்ட். ஃபிஷ் பெப்பர் சால்ட். ஓகே, இந்த டிஷ்க்கு வந்து என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்ன்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாமா? ஓகே, பார்த்தலாம். ஃபிஷ் பெப்பர் சால்ட். தேவையான பொருட்கள்: எண்ணெய், மீன், உப்பு, ஒயிட் பெப்பர், மைதா, கார்ன் ஃப்ளவர், வெங்காயம், சோயா சாஸ், பெப்பர் மற்றும் வெங்காயத்தாள். ஓகே செஃப், இப்போ நம்ம ஃபிஷ் பெப்பர் சால்க்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்ன்றத பார்த்தாச்சு. சே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபிஷ் ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ண போறோம். ஓகே, சோ பேட்டர் ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் வந்து சாஸ் பண்ண போறோம். சோ சாஸ்ல ஃபிஷ் வந்து டாஸ் பண்ண போறோம். சரி, சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் வைக்கலாம். பிகாஸ் ஃபிஷ் ஃப்ரை பண்ணது ஆயில் வேணும். சோ ஆயில் ஃபர்ஸ்ட் ஹீட் ஆகட்டும். ஓகே செஃப். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோம். ஒரு பேட்டர்ல ஸோ அதனால் ஆயில் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகிறதுக்கு நான் ஆயில் ரெடி பண்ணலாம். அப்புறம் ஃபிஷ்ஷு இது பண்ணலாம், மேரினேட் பண்ணணுமா? மேரினேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம தேவையான ஆயில் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபிஷ்ஷை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபிஷ் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அந்த அளவுக்கு ஆயில் எடுத்தாச்சு. இப்போ ஃபிஷ் வந்து நம்ம இந்த தின்ன கோட்டிங் வேணும், அதனால் வந்து இதில் வந்து எல்லாம் சீசனிங் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, சால்ட். ஸோ தேவையான அளவு சால்ட்டு. கொஞ்சம் ஒயிட் பேப்பர். கொஞ்சம் அஞ்சில மட்டும். ஃபிஷ் கூட தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கிட்டோம். ஒயிட் பெப்பர், அதோட அஜினமோட்டோ. கொஞ்சம் அஜினமோட்டோ. ஓகே, கொஞ்சம் மைதா. லைட்டாக மேலே ஒரு கோட்டிங் வந்தால் அதனால் வந்து கொஞ்சமாக மைதா கொஞ்சம் ஸ்பிங்கிள் பண்ணுறோம். அடுத்ததாக வந்து கொஞ்சம் கார்ன் ஃப்ளவர். ஸோ எல்லாம் மிக்ஸ் போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணியை வந்து ஸ்பிங்கிள் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொஞ்சமாக தண்ணியை ஸ்பிங்கிள் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே சார். ஸோ ஆயில் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஆயிலு. ஸோ நமக்கு இது வந்து ஃப்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பெப்பர் சால்ட்னா பேரே வந்து பெப்பர் இருக்குது, சால்ட்டு. ஸோ பேசிக்காக ஃப்ளேவர் வந்து பெப்பர் தான் மெயின். ஸோ பிளாக் பெப்பர் வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதான் வந்து ஃப்ளேவர் கொடுக்க போகுது. ஸோ இப்போ ஆட் பண்ண போகிறோமா? லாஸ்ட்டில் லாஸ்ட்டில் நம்ம அதை அங்கே டாஸ் பண்ண போகிறோம் ஃபிஷ்ஷை. ஸோ இப்போ ஆயில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபிஷ்ஷை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இது வந்து ஸ்டார்டராக சர்வ் பண்ணலாம், எல்லாம் சாஸ் மாதிரி செஞ்சு ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட்லாம். ஸோ எப்படி ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன் இருக்கு. கிரேவியா பண்ணலாம், செமி கிரேவியா பண்ணலாம், இல்ல ட்ரையா பண்ணலாம். நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சில பண்ணலாம். நல்ல கிறிஸ்பியா இருக்கும் இது. நல்ல கோல்டன் கலர் வந்தா எடுத்துடலாம். ஓகே. ட்ரை அந்த ஸ்டார்டர் மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்டார்டர் மாதிரி சர்வ் பண்ணலாம். உங்கள் ஃப்ரைட் ரைஸ் இருந்ததுனா நீங்கள் வந்து கொஞ்சம் கிரேவி பண்ணிட்டு ஃப்ரைட் ரைஸ் கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை ட்ரைன் எடுத்துடலாம், வெளியே எடுத்துடலாம். ஓகே சார். ஸோ ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்ததாக வந்து இதுக்கு சாஸ் பண்ண போகிறோம். ஓகே சார். அடுத்ததா சாஸ் பண்ண ரெடி பண்ண போறோம். ஓகே, சோ கொஞ்சம் ஆயில், சோ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனா அடுத்த சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ண போறோம். நல்லா இந்த ஃபைனா சாப் பண்ண ஆனியன். ஓகே,
ஸோ ஆனியன் கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக கொஞ்சம் சால்ட்டு, ஸோ நம்ம சீசனிங் அதே மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு. ஓகே, கொஞ்சம் அர்ஜுனா மோட்டோ, சோயா சாஸ், ஆனியன், ஆனியன் கூட கொஞ்சமா சால்ட், தென் அர்ஜுனா மோட்டோ, அது கூட சோயா சாஸ். ஸோ சோயா சாஸ் சேர்த்தப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் வந்து ஃபைனாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணணும், ரொம்ப ஃபைனாக கூடாது, இந்த மாதிரி க்ரஷ் பெப்பர் ஆட் பண்ணணும். ஸோ உங்கள் சீசனிங்க ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணியாச்சு, இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது கார்ன்ஃப்ளவர் அண்ட் வாட்டர் மிக்சர், இது ஆட் பண்ண சாஸுக்கு தான், இதுதான் வந்து சாஸ் வந்து திக்னஸ் கொடுக்கும். திக்னஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ணுறோம். ஸோ இது போட்டு கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஃபிஷ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே சார். ஸோ நம்மளோட சாஸும் வந்து ரெடி ஆக போகுது. சாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஃபிஷ்ஷு, அந்த ஃபிஷ் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஆமாம். ஸோ சா பெப்பர் வந்து ஆட் பண்ணலாம். இந்த டிஷ்ஷோட பேரே வந்து ஃபிஷ் பெப்பர் சால்ஸ். ஸோ அதனால் நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நிறைய பெப்பர் ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் ஃபைனலாக ஆட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக இப்போ முடிக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு டாஸ் பண்ணி முடிச்சிடணும். ஓகே சார். ஸோ டிஷ் ரெடி ஆகிடுச்சு, டிஷ் அவுட் பண்ணிடலாம். கண்டிப்பாக. ஸோ நம்ம ஃபிஷ் பெப்பர் சால்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆமாம். ஃபிஷ் பெப்பர் சால்ட் செய்முறை: ஒரு பவுலில் மீன், உப்பு, ஒயிட் பெப்பர், அஜினமோட்டோ, மைதா, கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதனுடன் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி மேரினேட் செய்து எண்ணெயில் பொறித்தெடுக்கவும். பின்னர் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், உப்பு, அஜினமோட்டோ, சோயா சாஸ், பெப்பர் சேர்த்து வதக்கவும். பின்னர் கார்ன்ஃப்ளவர் கலவை, மீன், வெங்காயத்தாள் சேர்த்து வதக்கவும். சுவையான ஃபிஷ் பெப்பர் சால்ட் தயார். வாவ், சூப்பர், பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது.
இந்த ஃபிஷ் கூட நம்ம நிறைய பெப்பர் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த ஃப்ளேவரோட சேர்ந்து சூப்பரா இருக்கு थैंक यू सो मच थैंक यू ஓகே செஃப் இந்த ஃபிஷ் பெப்பர் சால்ட் பயங்கர டேஸ்டா இருந்துச்சு சோ இன்னைக்கு நம்ம அடுத்து என்ன டிஷ் வந்து प्रिபெயர் பண்ண போறோம் நம்ம அடுத்து பண்ண போறது ஸ்வீட் கார்ன் பாலக் ஸ்வீட் கார்ன் பாலக் ஓகே இந்த டிஷ்க்கு என்னென்ன இன்கிரிடியன்ஸ் வேணும்ன்றத பார்த்துடலாமா ஓகே பார்த்தலாம் ஸ்வீட் கார்ன் பாலக் தேவையான பொருட்கள் எண்ணெய் சீரகம் வெங்காயம் உப்பு இஞ்சி பூண்டு விழுது தக்காளி மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் பாலக் கீரை விழுது ஸ்வீட் கார்ன் பச்சமிளகாய் மற்றும் வெண்ணெய் ஓகே செஃப் இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் பாலக் இந்த டிஷ்க்கு வந்து என்னென்ன இன்கிரிடியன்ஸ் வேணும்ன்றத பார்த்தாச்சு சரி ஸ்டார்ட் பண்ணிரலாமா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் சோ ஜீரா ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டு ஜீரா போட போறோம் ஃபர்ஸ்ட் ஆயில்ல நம்ம கொஞ்சமா ஜீரா எடுத்துறோம் இந்த ஜீரகம் வந்து நல்லா வெச்சதுக்கு அப்புறம் அதல வந்து ஆனியன் ஆட் பண்ண போறோம் சோ நல்லா குழம்பா வந்தாச்சு சோ இப்போ வந்து சாப்பன் ஆனியன் ஆட் பண்ணலாம் ஓகே சோ அடுத்து கொஞ்சம் salt ஆட் பண்ணலாம் salt நம்ம salt ऐड பண்ணா சீக்கிரம் குக்க ஆகும். சோ salt இப்ப நல்லா கொஞ்சம் salt பண்ண இது. நல்லா வதக்கணும் நல்லா லைட் கோல்டன் கலர் வரணும். சோ ஆனி நல்லா கொஞ்சம் salt ஆயிடுச்சு. நான் அடுத்து தான் வந்து ஜிஞ்சர் garlic paste ऐड பண்ணலாம். ஓகே. சோ கொஞ்சம் ஜிஞ்சர் garlic paste. ஸோ நீங்கள் பாலக் கூட கொஞ்சம் வெந்தயக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா வெந்தயக்கீரை ஆட் பண்ணால் நல்லா இருக்கும் ஃப்ளேவர் ஸோ அது ஆப்ஷன் நல்லா இருக்கும் ஃப்ளேவர் ஃப்ரெஷ் வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா மேத்தி அது ஆட் பண்ணலாம் அது ஆப்ஷனு இன்கேஸ் பாலக்கீரையோட சேர்த்து ஆட் பண்ணலாம் வெந்தயக்கீரை ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் மேத்தி வெந்தயக்கீரை நீங்கள் ஆட் பண்ணால் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ஓகே இதில் ஆட் பண்ணலாம் இல்லைனா வந்து நீங்கள் டேரெக்டாக ஸ்பினாச் மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஸோ ஜிஞ்சர் கறி பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம அடுத்த டொமேட்டோ ஆட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு பிகாஸ் ஸ்பினாச் வந்து ஃபுல் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட்டு ஸோ நல்லா வெரி ஹெல்த்தி டிஷ் கண்டிப்பாக பாலக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாச்சும் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டிஷ் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம ஸ்வீட் கார்ன்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா கண்டிப்பாக ஸோ டொமேட்டோ கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி வதக்கினோம்னா நம்ம சீசனிங் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் சில்லி பவுடர் ஏற்கனவே ஸ்பினாச்சில் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஸோ அதனால நிறைய ஆட் பண்ணக்கூடாது ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஸோ இது நல்லா சுவட நல்லா வதக்கணும் இப்போ நெக்ஸ்ட் garlic paste வந்து நல்லா வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணோம் அது கூட மிளகாய் தூள் அப்புறம் கரம் மசாலா கொஞ்சமா மஞ்சள் பொடி நல்லா போ ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ண போறேன் சோ டொமேட்டோ நல்லா மாஷ் ஆயிடும் நல்லா கிரேவி மசாலா மாதிரி ரெடி ஆனா நம்ம ஸ்பினாச் ஆட் பண்ணலாம்
சோ இந்த டிஷ் வந்து நம்ம என்ன டிஷ்க்குலாம் வந்து சைடு டிஷா எடுத்துக்கலாம் இது பேசிக்கலா பாத்தீங்க சப்பாத்தி பரோட்டா சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷன் தான் இருக்கும் நல்லா இருக்கும் இந்தியன் பிரெட் நான் ரோட்டி நான் சப்பாத்தி இது கூட ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஸோ நம்ம கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஜஸ்ட் 1 or 2 minutes குக் பண்ணலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறேன் ஓகே ஸோ மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக ஸ்பினாச் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் ஸ்பினாச் பேஸ்ட் ஆட் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே வந்து பாலக்கீரையை வந்து வேக வச்சுருக்கோம் அது கூட பச்சை மிளகாய் ஜீரகம் சேர்த்து வேக வச்ச பாலக்கீரை பேஸ்ட்டு ஆமாம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ண போகிறேன் இது வந்து கிரேவின்றதுனால நமக்கு என்ன அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் ஆமாம் ஸோ நல்ல கிரேவி கன்சிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குது ஸோ அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணலாம் பாலக்கீரை பேஸ்ட் ஆட் பண்ண உடனே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணோம் அது கூட ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிட்டோம் ஆமாம் ஸோ க்ரீன் சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணலாம் கொஞ்சமாக க்ரீன் சில்லி நல்லா இருக்கும் ஃப்ளேவர் ஃப்ளேவருக்காக கட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிட்டோம் ஸோ டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃபினிஷ் பண்ணும்போது பட்டர் ஆட் பண்ணால் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ஸோ கடைசியில் நான் பட்டர் ஆட் பண்ண போகிறேன் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி பட்டர் ஆட் பண்ணி ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நல்லா நல்லா ஃப்ளேவர் ரிச் ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி க்ரீம் வந்தால் க்ரீம் ஆட் பண்ணலாம் ஸோ நான் வந்து பட்டர் இது பட்டர் மட்டும் ஆட் பண்ண போகிறேன் நல்லா ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து டிஷ் அவுட் பண்ணிடலாம் கண்டிப்பாக இதான் இதை வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்ட் நல்ல கலர் இது ஆக்சுவலாக நல்லா க்ரீனிஷாக இருக்குது இது ரொம்ப நான் எதுனா சொன்ன மாதிரி ரொம்ப குக் பண்ணிங்கன்னா கலர் போயிடும் நியூட்ரிஷனும் போயிடும் கலரும் கலர் கலரும் ஃப்ளேவர் கலர் எல்லாம் போயிடும் சி இந்த இந்த திஸ் அ பர்ஃபெக்ட் கலர் ஓகே ஸோ கொஞ்சமாக பட்டரை போடலாம் நம்மளோட ஸ்வீட் கார்ன் பாலக் ரெடி ஆயிடுச்சு சூப்பரா கார்னிஷ் பண்ணிட்டீங்க இப்போ வந்து டேஸ்ட் பண்ணணும் தேங்க் யூ ஸ்வீட் கார்ன் பாலக் செய்முறை ஒரு கடாய் எண்ணெய் ஊற்றி சீரகம் வெங்காயம் உப்பு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கவும் பின்னர் தக்காளி மிளகாய்த்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் சேர்த்து அதனுடன் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி வதக்கவும் பின்னர் பாலக்கீரை விழுது ஸ்வீட் கார்ன்
பச்சை மிளகாய் வெண்ணெய் சேர்த்து வதக்கவும். சுவையான ஸ்வீட் கார்ன் பாலக் தயார். பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு. சூப்பர் யம்மி, பயங்கர டேஸ்டியா இருக்கு. இந்த ஸ்வீட் கார்ன் அதோட கிறிஸ்பினஸ், அது கூட வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர் பாலக் பாஜியோடது பயங்கர சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே தேங்க்யூ. ஓகே விவாஸ், நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, செஃப் நமக்காக சூப்பர்வான ரெண்டு டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு கொடுத்தாரு. ரெண்டுமே பயங்கர சூப்பராக இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு, டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் நம்ம எஸ்ஆர்எம் ஹோட்டல் செஃப் வந்து நமக்காக ரெண்டு சூப்பரான டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் பெப்பர் சால்ட் அண்ட் ஸ்வீட் கார்ன் பாலக். இது ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான ஷோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் அம்ருதா.